இந்த மாதிரி ஒரு தடவை பருப்பு பாயாசம் செஞ்சு பாருங்களேன், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பருப்பு பாயாசத்தில் வந்து கேரட்டு, ஜவ்வரிசி எல்லாமே போட்டிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறோன்னு வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து ஆடி கிருத்திகை, அதனால் பாசிப்பருப்பை வச்சு ஒரு பாயாசம் தாங்க பண்ண போகிறேன். நான் வந்து 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ நல்லா அலசிட்டு பருப்பை வந்து வேக வச்சாச்சுங்க. கரெக்டாக 3 விசில் வரட்டும். இன்னொரு பாத்திரத்தில் வந்து இந்த கப்பில் வந்து 1 கப்பில் வந்து ஜவ்வரிசி எடுத்துருக்கிறேன். இப்போ ஜவ்வரிசி வந்து வேக வச்சுக்கலாம். ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்துருச்சு, அதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சைடு வந்து வெள்ளப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். இந்த டம்ளரில் வந்து 1/2 டம்ளர் அளவு வந்து தண்ணி சேர்த்துருக்குறேன். 1 முழு வெள்ளை உடச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 2 கேரட் வந்து துருவி வச்சுருக்கிறேன். இந்த பாயாசத்துக்கு வந்து இந்த கேரட்டோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கடாய் வந்து நல்லா ஹீட் ஆன பின்னாடி 1 ஸ்பூன் அளவு வந்து நெய் சேர்த்துக்கிறேன். அந்த நெய்யிலே வந்து இந்த கேரட்டை வந்து லைட்டாக வதக்கிக்கிறலாம். பாருங்கள், 3 விசிலே நல்லா பருப்பு வெந்துருச்சு. பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு, அதையும் சேர்த்துக்கிறேன். ஜவ்வரிசி சேர்த்த உடனே நெய்யில் வதக்கின அந்த கேரட் துருவலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கால் லிட்டர் வந்து பால் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பால் ஊற்றினோடனே நல்லா பாருங்கள் கொதி வந்துருச்சு. பாருங்கள், இப்போ வந்து வெள்ளப்பாக வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 2 ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 10 முந்திரிப்பருப்பு வந்து நெய்யில் வந்து வறுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 1 கைப்பிடி அளவு வந்து தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 1 பிஞ்சளவு வந்து சால்ட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஜவ்வரிசி கேரட்டு இது கூட சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பருப்பு பாயாசம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.